ஓம் சாந்தி. 20/2/2022 அவ்யக்த பாப்தாதா அறிவை 14/1/1990. இது ரொம்ப அழகான ஒரு மகா வாக்கியத்தை பாபா சொல்லியிருக்காரு. முயற்சியின் வேகம் குறைவதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் என்று பிராமணர்களின் அநாதி படைப்பவரான பாப்தாதா விசேஷமாக தமது நேரடி நெருங்கிய படைப்பான உயர்ந்த படைப்பான பிராமண குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவிற்கு மிக பிரியமான படைப்பாக பிராமண ஆத்மாக்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அருகில் வர வேண்டும், சமமாக மாற வேண்டும் என்ற லட்சியத்தை சதா நினைவில் வைத்து முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இன்று பாப்தாதா அப்படிப்பட்ட ஆதி படைப்பை விசேஷ ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தார். அனைத்து தீவிர முயற்சி செய்பவர்கள் மற்றும் முயற்சி செய்பவர்கள், தீவிர புருஷார்த்திகள் மற்றும் வெறும் புருஷார்த்திகள் ஆகிய இருவிதமான தீவிர வேகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதா மூலமாக கிடைத்திருக்கும் உயர்வான சகஜமான விதியின் மூலமாக சில நேரம் தீவிர வேகத்திலும் சில நேரம் குறைந்த வேகத்தில் செல்லும் இரண்டு விதமான பிராமண குழந்தைகளை பார்த்தார். சில நேரத்தில் தீவிர வேகத்தில், சில நேரத்தில் குறைவான வேகத்தில் செல்லக்கூடிய இரண்டு விதமான பிராமண குழந்தைகளையும் பார்த்தார். படிப்பு, பாலனை மற்றும் பிராப்தி அனைவருக்கும் ஒருவரிடமிருந்து ஒரே மாதிரியாகத்தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. பிறகு வேகத்தில் ஏன் வித்தியாசம் இருக்கிறது? தீவிர முயற்சியாளர் என்றால் முதல் குரூப்பை சேர்ந்தவர்கள், முதல் டிவிஷனை சேர்ந்தவர்கள். முயற்சியாளர் என்றால் இரண்டாம் டிவிஷனில் தேர்ச்சி பெறுபவர்கள் என்ற விசேஷமாக அனைவரின் சாட்டையும் பாப்தாதா சோதனை செய்தார். அநேக காரணங்கள் இருந்தாலும் அவற்றில் விசேஷமாக இரண்டு விதமான காரணங்கள் இருக்கின்றன. எல்லோரும் முதல் குரூப்பில் வருவதற்காகவே விரும்புகிறார்கள். இரண்டாவது குரூப்பில் வருவதற்கு யாருக்கும் விருப்பமில்லை. ஆனால் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் இருவருக்கும் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி எந்த இரண்டு காரணங்களை விசேஷமாக பார்த்தார்? ஒன்று, எண்ணத்தின் சக்தி. அது எல்லாவற்றையும் விட உயர்ந்த சக்தியாக இருக்கிறது. அதை சரியானபடி தனக்கும் சேவைக்கும் நேரப்படி காரியத்தில் ஈடுபடுத்தும் சரியான வழி இல்லை. இரண்டாவது காரணம், வார்த்தையின் சக்தியை சரியானபடி சக்திசாலியான முறையில் காரியத்தில் ஈடுபடுத்துவதில் உள்ள குறை. இந்த இரண்டின் குறைபாட்டின் காரணத்தினால் அவை யூஸ் ஆவதற்கு பதிலாக லூஸ் ஆகிவிடுகிறது. வார்த்தையில் சிறிய வித்தியாசமே இருக்கிறது, ஆனால் விளைவில் பெரிய வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ரிசல்ட்ல பெரிய வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. பாப்தாதா வெறும் 2-3 நாட்களின் ரிசல்ட்டை பார்த்தார். டோட்டல் ரிசல்ட்டை பார்க்கவில்லை. ஒவ்வொருவருடைய 3-4 நாட்களின் ரிசல்ட்டை பாபா எப்படி பார்த்தார்? 50%, அதாவது பாதி பாதி. எண்ணம் மற்றும் சொல்லில் இரண்டு சக்திகளிலும் சேமிப்பு கணக்கில் 50% ஆத்மாக்களில் 40% வீணான மற்றும் சாதாரண கணக்கில் 60% இருப்பதை பார்த்தார். சேமிப்பில் 50% ஆத்மாக்களில் 40% வீணான மற்றும் சாதாரண கணக்கில் 60% இருப்பதை பார்த்தார்.
அப்போது எவ்வளவு சேமிப்பாக இருக்கிறது என்பதை யோசனை செய்து பாருங்கள். அதிக எடை எதற்கு இருக்கிறது? இதிலும் வார்த்தையின் காரணத்தால் மனதில் பிரபாவம் ஏற்படுகிறது. பாபா சொல்றாரு, மனம் வார்த்தையையும் தன் பக்கம் இழுக்கிறது என்று பாப் தாதா வார்த்தை அதாவது சொல்லின் பக்கம் விசேஷமாக கவனத்தை ஈர்க்கிறார். ஏனென்றால் சொல்லின் சம்பந்தம் தன்னோடும் இருக்கிறது மற்றும் அனைவரோடும் இருக்கிறது. வேறு எதை பார்த்தார்? மனதின் மூலமாக நினைவில் இருக்க வேண்டும் என்பதற்காக இடையிடையே ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வைக்கப்படுகிறது. ஆனால் சொல்லில் கவனக்குறைவு அதிகமாக இருக்கிறது. அதனால் பாப்தாதா இதன் மீது விசேஷமாக அண்டர்லைன் செய்ய வைக்கிறார். சொல்லின் மீது வார்த்தையின் மீது அதிக கவனம் தேவை. 2 வருடங்களுக்கு முன்பு பாப்தாதா விசேஷமாக முயற்சி செய்வதற்கு சேவையில் முன்னேறி செல்வதற்கு மகாரதி ஆத்மாக்களுக்கும் மற்ற அனைவருக்கும் 3 விஷயங்களை சொல்லியிருந்தார். சொல்லிற்காக சொல்லியிருந்தார், பேச்சு எப்படி இருக்கணும் சொல்லியிருந்தார். அவை குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள் மற்றும் இனிமையாக பேசுங்கள். வீண் பேச்சின் அடையாளம் அவர்கள் அதிகமாக பேசுவார்கள். கட்டாயத்தால் நேரப்படி கூட்டத்தில் இருக்கும் பொழுது தம்மை கட்டுப்படுத்துவார்கள். ஆனால் யாரோ அவரை அமைதியாக இருக்க கட்டுப்படுத்துவதைப் போல அவர்களுடைய மனதில் உணர்வார்கள். என பழக்கமே போச்ச, கூட்டத்தில் பேச முடியாது, இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா யாரோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ஃபீலிங்ஸ். வீண் பேச்சு எத்தகைய மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது? 1, சரீர சக்தியை வீணாக்குகிறது, தீர்த்து விடுகிறது, ஏனென்றால் செலவாகிறது. 2, நேரத்தை வீணாக்குகிறது. சரீரத்துடைய சக்தி, சமயம், இது ரெண்டையும் வேஸ்ட் பக்க கொண்டு போகிறது இந்த வீண் பேச்சு தான். வெட்டி பேச்சு பேசுபவர்களிடம் என்ன பழக்கம் இருக்கும்? சின்ன விஷயத்தை ஊதி பெரிதாக்குவார்கள். மேலும் விஷயத்தை சொல்லும் விதமும் கூட ஒரு கதையை போல இருக்கும். ராமாயண மகாபாரத கதைகளை எப்படி ஆர்வத்தோடு சொல்கிறார்களோ அப்படியே தானும் மிகவும் ருசிகரமாக சொல்வார். பிறரிடமும் ஆர்வத்தை தூண்டுவார். ஆனால் ரிசல்ட் என்னவாகும்? ராமாயணம் மகாபாரதத்தினுடைய முடிவென்ன? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்தது, ராமர் வனவாசம் சென்றார், கதையை அப்படியே காட்டுகிறார்கள். சாரம் என்பது எதுவுமே அங்கு இல்லை. ஆனால் இசை மிக இனிமையாக இருக்கிறது. அந்த வீண் விஷயங்கள் பேசுவது மிகவும் இனிமையாக இருக்கிறது. இதைத்தான் கதை என்று சொல்லப்படுகிறது. வீணானவற்றை பேசுபவர்கள் மாயாவின் பிரபாவத்தின் காரணத்தினால் என்ன செய்வாங்க? இப்போ கவனமாக கேட்கணும். பலவீனமான ஆத்மாக்களை இழுக்கிறார்கள். அதாவது மாயாவினுடைய பிரபாவத்தினுடைய காரணத்தினால பலவீனமாக இருக்கிறார்கள். அவரோடு கேட்கின்ற சொல்கின்ற துணைவர்கள் கூடவே இருந்து அதை கேட்குறாங்க சொல்வாங்க இல்லையா, அந்த கூட இருக்கக்கூடியவர்களும் கூட அதிகமாக உடனே சேர்கிறார்கள். நிறைய கூட்டத்தை சேர்த்து விட்டுடுறாங்க. இந்த கும்பலுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நிறைய ஒரு பவர் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய கூட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஏகாந்த வாசியாக முடியாது. அதனால் அவர்கள் துணையை உருவாக்குவதில் மிகுந்த திறமைசாலிகளாக இருப்பார்கள். தனிமையில் இருக்கக்கூடிய பழக்கமே இல்லை.
ஆனால் இந்த ஸ்தூல உலகத்தில் கூட்டத்தை உருவாக்குறதுல புத்திசாலிங்க. பேசி பேசி குரூப் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது இது கவனமாக கேட்கணும். வெளியிலிருந்து பார்க்கும்போது இவரது கூட்டம் சக்திசாலியாகவும் அதிகமாகவும் இருப்பதை போல தோன்றும். ஆனால் மாயா விடை பெற்று செல்லும் கடைசி தருணம் இது. அதனால் விடை பெறும்போதே தனது அம்பை எய்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சதா காலத்திற்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அவ்வப்போது ஆங்காங்கே மாயாவின் பிரபாவம் தனது வேலையை செய்து விடுகிறது. அது நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. கடைசி நொடி வரை நேரடியாக இல்லாவிட்டாலும் தானும் அந்த மாய நிம்மதியாக இருப்பதில்லை, மற்றவர்களையும் குழந்தைகளையும் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. கடைசி நொடி வரை நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாகவும் கசப்பான உருவில் இல்லாவிட்டாலும் மிக இனிமையான ரூபத்திலும் புது புது ரூபத்திலும் பிராமணர்களை சோதனை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஒன்றும் அறியாத பிராமணர்கள் என்ன செய்வார்கள், என்ன சொல்வார்கள்? இந்த ரூபத்தில் கூட மாயா வரும் என்று பாப் தாதா சொல்லவில்லையே என்று சொல்கிறார்கள். யாரோ ஒருத்தர் வீண் பேச்சு பேசுகிறப்பா, வெட்டி பேச்சு பேசுகிறப்பா அந்த கூட்டத்திலிருந்து எவ்வளோ நல்ல விஷயமானால் உண்மைதான் சொல்கிறாரு, இது கரெக்டு தான், சரிதான் அப்படி பேசிட்டு கடைசியில் என்ன சொல்வாங்கன்னா, இதெல்லாம் மாயா அப்படின்னு பாபா எங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்வாங்களாம். அந்த ஒரு சோம்பலினுடைய காரணத்தினால தன்னை சரிவரமாக சோதிப்பதும் இல்லை. பிறகு மாயா வரும் என்று பாப் தாதா சொல்லியிருக்கிறார் என நினைக்கிறார்கள். பாதி வார்த்தையை நினைவில் வைத்திருக்கிறார்கள், மாயா வரும். ஆனால் மாயாவை வென்றவராக மாற வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். மற்றபடி வீணான மற்றும் சாதாரண பேச்சின் விதவிதமான ரூபத்தை பாப்தாதா பார்த்தார். ஒன்று எல்லையை தாண்டி, அதாவது அளவிற்கு அதிகமான சிரிப்பு ஜோக்கடிப்பது. ஜாஸ்தி பேசுகிறோன்னா மெது மெதுவாக அது வந்து எல்லை மீறி போயிடு. அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு அப்படி டச் பண்ணாலும் கூட ஏற்றுக்க முடியாமல் போயிடுறோம். நான் மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கிறேங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் குப்தமான ரூபத்தில் எல்லோருக்குமே இது தெரியும். இந்த ஆத்மாவினுடைய பேச்சு சரியில்லை, எல்லையை மீறி போயிட்டுருக்கு, அளவிற்கு அதிகமான சிரிப்பு ஜோக் இருக்குது, இதை நல்ல இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாருமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், பிறரை கிண்டல் அடிப்பது. தன்னை பிராமண ஆத்மா, நான் தேவதையாக ஆகக்கூடிய ஆத்மா, மம்மா பாபாவுடைய குழந்தை சொல்லிக்கிட்டு இந்த பழக்கம் இருக்கிறது நல்ல இல்லை. மூன்றாவது, இங்கும் அங்கும் உள்ள விஷயங்களை சேகரித்து சொல்வது மற்றும் கேட்பது. நான்காவது, கொஞ்சம் சேவை செய்தி மற்றும் சேவை செய்தியின் கூடவே சேவாதாரிகளின் பலவீனங்களை பற்றிய சிந்தனை என மிக்ஸ் சட்னி, கலப்பட சட்னி. மற்றும் ஐந்தாவதாக, பிராமணர்களின் டிக்ஷனரியில் இல்லாத பயனற்ற பேச்சு. பிராமணன் பேசவே கூடாது, அந்த மாதிரியான விஷயங்களை பேசவே கூடாது. இப்படி பிராமணர்களுடைய டிக்ஷனரியில் இல்லாத, தேவையில்லாத, லாபமில்லாத வார்த்தை, இப்படி ஐந்து விதமான விஷயங்களை பார்த்தார். இந்த ஐந்தையும் பார்த்தாரா வீண் பேச்சு என்று தான் எண்ணுகிறார். இதை செக் பண்ணி பார்க்கணும். பேச்சுங்கிற விஷயத்தில் இந்த ஐந்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட அதை வேஸ்ட்டு தாங்கிறார். அதனால் இந்த முரளின் மூலமாக நம்ம எல்லோருமே பேச்சின் மீது கவனத்தை வச்சுக்கிட்டு பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். யார் இப்படி இப்படியெல்லாம் பேசுவாங்களோ
மாபவன் எனக்குறது இல்லைங்கிற அர்த்தம் அவர் தான் சொல்லிட்டாரே. அவங்க ஏகாந்தவாசி ஆக முடியாதுன்ட்டாரு. இந்த ஐந்தையும் பாப்தாதா வீண் பேச்சாக எண்ணுகிறார். அதற்காக சிரிப்பது ஜோக்கடிப்பது நல்ல விஷயம் என நினைக்காதீர்கள். ஏ சிரிக்கவே கூடாதா ஜோக்கடிக்க கூடாதா அப்படி நினைக்க வேண்டாம். எந்த சிரிப்பு ஜோக்கு நல்லது என்றால் அதில் ஆன்மீகம் இருக்க வேண்டும். மேலும் யாரிடம் சிரிப்பிற்காக ஜோக் செய்கிறீர்களோ அந்த ஆத்மாவிற்கு நன்மை ஏற்பட வேண்டும். ஏதோ ஒன்று கிண்டல் கேலி பேசி விட்டுக்கிட்டு அந்த ஆத்மாவுடனே ஃபீல் பண்ணி துக்கப்பட்டு என்ன இவங்கெல்லாம் இவ்வளோ நாளாக ஞானம் கேட்குறாங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படி சொல்லிட்டோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல யோகமே வராது. இதில் டைம் பாஸ் ஆனதா அல்லது டைம் வேஸ்ட் ஆனதா? ரமணீகரமாக இருக்கும் குணம் நல்லது என்று சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் இடம் பொருள் ஏவல் மனிதன் நேரம் குழு இடம் மற்றும் வாயுமண்டலத்திற்கு தக்கபடி ரமணீகரம் நன்றாக இருக்கும். எங்கே யோகா பண்ணணுமோ யோகா பண்ணணும். எங்கே ஒரு ப்ரோக்ராம் உங்களை டான்ஸ் ஆட சொல்லியிருப்பாங்களோ ஆடணும். எங்கே கமெண்ட்ரி கொடுக்கணுமோ கொடுக்கணும். எங்கள் கோர்ஸ் எப்படி தெய்வீகமாக ஒரு நிலையிலிருந்து கோர்ஸ் எடுக்கணுமோ அப்படி எடுக்கணும். எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் ஒரே கிண்டல் கேலி சிரிப்பு ஜோக் இருந்தால் அது எப்படி? ஒருவேளை இந்த எல்லா விஷயங்களிலும் ஒரு விஷயம் சரியில்லை என்றாலும் ரமணீகரமும் வீணானவற்றின் வரிசையில் எண்ணப்படும். அப்போது நன்றாக சிரிக்க வைக்கிறார். ஆனால் அதிகம் பேசுகிறார் என்ற சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் நமக்கு தேவையா? அதனால் மிக்ஸ் சட்னி ஆகிவிட்டது தானே. நன்றாக சிரிக்க வைக்கிறார் ஆனால் அதிகமாக பேசுகிறார். அதனால் நேரத்தின் எல்லைக்குள் இருங்கள். இப்படி இருப்பவரைத்தான் மரியாதா புருஷோத்தமர் என்று சொல்கிறார்கள். எனது சுபாவமே அப்படிதான் என்று சொல்கிறார்கள். நான் என்ன பண்ணுறது, என்னுடைய சுபாவமே இப்படித்தான் என்று சொல்கிறார்கள். இது எந்த விதமான சுபாவம்? பாப் தாதா கற்றுக் கொடுத்த சுபாவமா இந்த சுபாவம்? அதனால் இப்படிப்பட்டவரை மரியாதா புருஷோத்தமர் என்று சொல்ல மாட்டார்கள், சாதாரண மனிதர் என்று சொல்வார்கள். பேச்சு எப்போதும் அப்படி இருக்க வேண்டும். அதனால் இவர் கொஞ்சம் பேசினால் நாம் கேட்க வேண்டும் என கேட்பவர்கள் விரும்ப வேண்டும். அதைத்தான் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. மகா வாக்கியம் அதிகமாக இருக்காது. நினைத்த போதெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தால் அதை மகா வாக்கியம் என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் சத்குருவின் குழந்தைகளான மாஸ்டர் சத்குருவிடமிருந்து மகா வாக்கியம்தான் வருமே தவிர வாக்கியம் வராது. அண்டர்லைன் பண்ணிக்கலாமே. வீண் பேச்சு பேசுபவர் தனது புத்தியில் வீண் விஷயங்களையும் வீண் செய்திகளையும் நாலாபுறங்களிலிருந்தும் குப்பை கூளங்களையும் நிச்சயம் சேர்த்து வைப்பார். ஏனென்றால் அவரது கதைக்கு ரமணீகர ரூபத்தை கொடுக்க வேண்டுமில்லையா? அது சாஸ்திரவாதிகளின் புத்தியை போல இருக்கிறது. அதனால் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி பேச்சு அவசியமோ யுக்தியாக இருந்து கொண்டு தனக்கும் பிறருக்கும் நன்மை அளிப்பதோ அந்த பேச்சை மட்டும்தான் பேச வேண்டும். பேச்சின் மீது கவனம் குறைவாக இருக்கிறது. அதனால் இதன் மீது டபுள் அண்டர்லைன் செய்யுங்கள். பாபா சொல்கிறாரு, இந்த வருடம் விசேஷமாக பேச்சின் மீது கவனத்தை கொடுங்கள். பேச்சின் மூலமாக நேரத்தையும் சக்தியையும் எவ்வளவு சேமித்தீர்கள்?
எவ்வளவு வீணாக்கினீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். எப்போது இதை சோதனை செய்கிறீர்களோ அப்போது தானாகவே உள்நோக்கு முகத்தில் ரசனையை அனுபவம் செய்ய முடியும். உள்நோக்கு முகத்தின் ரசனைக்கும் பேச்சுவார்த்தையின் ரசனைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. உள்நோக்கு முகத்தில் இருப்பவர் சதா நெற்றியின் குடிலில் தவமூர்த்தியாக இருப்பதை அனுபவம் செய்வார். புரிந்ததா? புரிந்து கொள்வது என்றால் அப்படியாவதாகும். எப்போது ஒரு விஷயம் புரிந்து விடுகிறதோ அப்போது அவர் அதை நிச்சயம் செய்வார். டீச்சர்கள் அறிவாளிகளாகவே இருக்கிறீர்கள், அதனால் தானே பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நிமித்தமாகும் பாக்கியம், இதன் மகத்துவம் அவ்வப்போது சாதாரணமாகப்படுகிறது. ஆனால் நேரம் வரும்பொழுது இந்த பாக்கியத்தை மிகவும் உயர்ந்ததாக அனுபவம் செய்வீர்கள். யார் உங்களை நிமித்தமாக மாற்றினார்? ஆத்மாவாகி என்னை யார் இந்த தகுதியோடு தேர்ந்தெடுத்தார் என்ற நினைவு தானாகவே உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறது. உருவாக்கக்கூடியவர் யார்? ஒருவேளை இந்த நினைவில் இருந்தாலும் மிக எளிதாக நிரந்தர யோகிகளாக ஆகிவிடுவீர்கள். உள்ளத்தில் சதா அப்படியாக்கக்கூடிய தந்தையின் குணங்களின் பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். அப்போது நிரந்தர யோகியாக மாறிவிடுவீர்கள். இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. முழு உலகில் உள்ள கோடான கோடி ஆத்மக்கள் இருந்து எத்தனை பேர் நிமித்த டீச்சர்களாக மாறியிருக்கிறீர்கள்? பிராமண குலத்திலும் டீச்சர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மிகச் சிலர்தான் இருக்கிறார்கள். டீச்சர் என்றால் சதா பகவான் மற்றும் பாக்யத்தின் பாடலை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாக்தாதாவிற்கு டீச்சர்களை பார்த்து பெருமையாக இருக்கிறது. ஆனால் இரகசியயுக்த டீச்சர்களை பார்த்து பெருமைப்படுகிறார். இல்லறத்தில் இருப்பவர்களும் சுகமாக இருக்கிறீர்கள் தானே? இவங்க மேலது பாபாவுக்கு இன்னும் ஜாஸ்தி அன்பு இருக்கு இல்லையா? குழப்பத்தில் இருப்பவர்களா அல்லது சுகமாக இருப்பவர்களா? பிராமண வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் உடலில் மனதில் செல்வத்தின் மனிதர்களின் சுகமோ சுகமாக இருக்கிறது. நிம்மதியாக உறங்குகிறீர்கள், நிம்மதியாக சாப்பிடுகிறீர்கள், நிம்மதியாக வாழவும் சாப்பிடவும் உறங்கவும் படிக்கவும் வேண்டும். வேறு ஏதாவது வேண்டுமா என்ன? சரியாக படிக்கிறீர்களா அல்லது அமிர்த வேளையில் உறங்கி விடுகிறீர்களா? இப்படி பல குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா முழு இரவும் விழித்திருந்தேன், அதனால் காலையில் உறக்கம் வந்தது என்று சொல்கிறார்கள். ஒரு சேவை செய்தாலும் அமிர்த வேளையை விட்டுவிடுகிறார்கள், அதனால் என்ன சேமிக்கப்பட்டது? எக்ஸ்ட்ரா சேமிப்பு ஆகவில்லை. ஒரு பக்கம் சேவை செய்தீர்கள், மறுபக்கம் அமிர்த வேளையை மிஸ் செய்து விட்டீர்கள், இழந்து விட்டீர்கள் என்றால் அது என்னவானது? ஆனால் நேமினத்தை போல தூங்கி வைத்து கொண்டு அமர வேண்டாம். டிவியில் அந்த காட்சி மிக நன்றாக தெரிகிறது. அவர்கள் யோகாசனம் செய்யும் போது அநேக விதமான போஸ்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஹட்ட யோகி சன்னியாசிகள். அப்படி இங்கும் கூட ஆகிறது. சகஜ யோகம் தானே, அதனால் ஓய்வாக அமரலாம் என நினைக்கிறார்கள். சிலருடைய டியூன்களும் மியூசிக், அந்த டியூன்களும் பாப் தாதாவின் காதுகளில் கேட்கின்றன. பாப் தாதாவிடமும் கேசட் இருக்கிறது. அதனால் இப்போது டபுள் அண்டர்லைன் செய்யுங்கள். பிறகு ரிசல்ட்டில் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டது என்பதை பாப் தாதா சொல்வார். நல்லது,
நாலாபுறங்களிலும் உள்ள உயர்ந்த லட்சியத்திற்கேற்ற உயர்ந்த லட்சணங்களை தாரணை செய்யும் தீவிர முயற்சியாளர் ஆத்மாக்களுக்கு சதா தன்னுடைய பேச்சை நேரம் மற்றும் நியமப்படி வைத்திருக்கும் புருஷோத்தம ஆத்மாக்களுக்கு சதா மகாவீரராகி மாயாவின் அனைத்து ரூபங்களையும் அறியும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நொடியும் சுகமாக இருக்கும் கவலையற்ற மகாராஜாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். உறுதியான நம்பிக்கையின் மூலமாக முதல் டிவிஷனில் பாக்கியத்தை உறுதிப்படுத்தும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம். உறுதியான நம்பிக்கை பாக்கியத்தை உறுதி செய்கிறது. பிரம்மா பாபா எப்படி முதல் நம்பரில் நிச்சயிக்கப்பட்டு விட்டாரோ அப்படியே நாமும் கூட முதல் டிவிஷனில் வந்தே ஆக வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். டிராமாவில் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பயிற்சியில் மட்டும் கவனம் கொடுத்தால் முன்னால் உள்ள நம்பரை பெற முடியும். அதனால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே செல்லுங்கள். துணையின் அனுபவத்தை அதிகமாக்குங்கள். அப்போது எல்லாம் எளிதாகிவிடும். யாரோடு சுயம் சர்வசக்திவான் தந்தை இருப்பாரோ அவருக்கு முன்பாக மாயா காகித புலியாக ஆகிவிடும். ஸ்லோகன். தான் ஹீரோ பாகத்தை நடிப்பவர் என உணர்ந்து எல்லையற்ற நாடகத்தில் ஹீரோ பாகத்தை நடித்து கொண்டே இருங்கள். இன்னைக்கு முரளில பாபா நிறைய விஷயங்களை புரிய வச்சுக்கிட்டாரு. தீவிர புருஷார்த்தி புருஷார்த்தி ஆக தீவிர புருஷார்த்தியா ஆக முடியவில்லை. அதுக்கு ரெண்டு விஷயங்களை சொன்னாரு, சங்கல்பம் அப்புறம் வார்த்தையில நிறைய வேஸ்ட் இருக்கு. அதில் வார்த்தை பற்றி அதிகமாக சொன்னார். நம் அனைவரும் இதன் மீது கவனத்தை வைத்து நம்முடைய இந்த நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளலாம். ஓம் சாந்தி.